அதிமுக சென்னை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் மட்டுமே பங்கேற்றிருந்தார். ஓபிஎஸ் பங்கேற்காதது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இன்று ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் திடீர் சந்திப்பில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான விவரம் நம்முடைய செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அன்புச்செல்வன், விவரங்களை பதிவு செய்க. சட்டப்பேரவை பொது தேர்தல் தோல்விக்கு பின்பாக அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருவருக்குமே மாறுபட்ட கருத்தின் காரணமாக சர்ச்சை வெடித்திருந்தது. இந்த நிலையில் தேர்தல் தோல்விக்கு பின்பாக அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 9 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்பாரா என்ற கேள்வி எழுந்த நிலையில் அந்த கூட்டத்தை அவர் புறக்கணித்திருந்தார். ஆனால் இந்த சூழ்நிலையில் கட்சிக்குள் பல்வேறு குழப்பங்கள் நீடித்துக் கொண்டு வந்த நிலையில், முக்கியமாக சொல்ல வேண்டுமானால் தேர்தலுக்கு பின்பாக எதிர்கட்சி தலைவரில் யார் வரப்போறார் என்ற கேள்வி எழுந்த பொழுது அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தான் தான் எதிர்கட்சி தலைவராக வர வேண்டும் என தனது ஆதரவாளர் மூலமாக தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் பல்வேறு சர்ச்சைகளுக்கு பின்பாக முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவினுடைய குறிப்பாக சட்டப்பேரவையுடைய எதிர்கட்சி தலைவராக அறிவிக்கப்பட்டு துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வம் அறிவிக்கப்பட்டார். இருந்தாலும் அவருக்குள்ளாக பணிப்போரானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில்தான் நேற்று அந்த சந்திப்பின் போது நேற்று நடைபெற்ற கூட்டத்திற்கு புறக்கணித்து ஓபிஎஸ் வரவில்லை. இந்த நிலையில் தற்போது தனியார் நட்சத்திர ஹோட்டலில் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மற்றும் காமராஜர் உள்ளிட்டோரும் கூட இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்தக்கூடிய விதமாகவே இந்த சந்திப்பு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. மிக முக்கியமாக அச்சட்டப்பேரவையினுடைய எதிர்கட்சி தலைவர் மற்றும் எதிர்கட்சி துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கொறடா யார் என்றது இன்னும் நியமிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் மூத்த அமைச்சர்களுடைய பெயர்கள் அடிபட்டாலும் ஓபிஎஸ் தனது ஆதரவாளரை கொறடாவாக கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் நேற்று நடைபெற்ற கூட்டத்தை புறக்கணித்த சூழ்நிலையில் தற்போது அவரை சமாதானப்படுத்தி விரைவில் அந்த கொறடாவுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடிய வகையிலும் அடுத்த கட்டமாக ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான முயற்சியை எதிர்கட்சி தலைவராகவும் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தற்போது அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோருடைய சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் இபிஎஸ் ஆதரவாளர் சில அமைச்சர்களும் பங்கேற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.